ப்ராக்ரஸ் MS-13 சரக்கு கப்பலை ஏற்றி செல்லும் சோயூஸ் 2-1A ராக்கெட் டிசம்பர் 6 அன்று கஜகஸ்தானில் உள்ள பைகோனூரில் ஏவுகணத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்ட சோயூஸ் 2-1A ராக்கெட்டின் இரண்டாம் நிலை மாஸ்கோவின் நேரப்படி 12:38 பிரிக்கப்பட்டது. பூமியின் மேற்பரப்பில் இருந்து குறைந்தபட்சம் 192.8 கிலோமீட்டர் தூரமும் அதிகபட்சமாக 240.9 கிலோமீட்டரில் நிலைநிறுத்தப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகு MS-13 டிசம்பர் 9 அன்று ரென்டஸ் பஸ் முறையை பயன்படுத்தி தானியங்கி அணுகுமுறையை தொடங்கியது. நாசாவின் கூற்றுப்படி MS-13 400 மீட்டர் தூரத்திலிருந்து 1 நிமிடத்திற்கு முன்னதாக நிலையத்தில் பறக்க துவங்கியது. விண்ணிற்கு செலுத்தப்பட்ட இந்த சரக்கு கப்பல் வெற்றிகரமாக டிசம்பர் 9 அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ரஷ்ய பிரிவில் ஒரு பகுதியான SO-1 என்ற பிரஸ் நறுக்குதல் பெட்டியில் வெற்றிகரமாக வந்து சேர்ந்தது. Liftoff of the 74th Progress resupply vehicle now on its way to deliver 2.7 tons of cargo to the International Space Station.